வாங்க இந்த ஈஸியா செய்கிறேன் இந்த ரொட்டிங்க சப்பாத்தி எப்படி செய்யறது பார்க்கலாம் வீடியோக்குள்ள போலங்க உங்கள் வீட்டு சமையல் மணக்க ருசிக்க சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் உங்களுக்கு வேணுமாங்க இந்த லிஸ்ட்டில் இருக்க பொடி வகைகள் உங்களுக்கு தேவைப்பட்டா இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களுக்கு காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்கக்கிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரொட்டிக்கு தேவையான அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதிலையே கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூனுக்கும் குறைவாகவே சேர்த்து இதையும் நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றிட்டு பிசைஞ்சிக்கோங்க அதே மாதிரி ஒரே ஒரு டீஸ்பூன் கடல் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டுக்குங்க இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயிலாக கூட இருக்கலாம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுங்க கையிலையே வந்து நல்லா பெசைஞ்சிட்டு இந்த மாதிரி வந்து சாஃப்டான பக்குவத்துக்கு வர்ற அளவுக்கு பிசைஞ்சிருங்க இந்த மாதிரி நல்லா கையிலையே ஒன்று திரட்டி பிசைஞ்ச மாவை ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துர்லாங்க இப்போ இதுக்கு மசாலா செய்யறதுக்கு பெரிய வெங்காயம் நல்லா தூளாக நறுக்கிக்கிட்டேன் தக்காளியும் அதே மாதிரி பொடியாக நறுக்கிட்டேன் கொத்தமல்லி இலையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க இதில் வந்து காரத்துக்கு தேவையான அளவு கொஞ்சம் வரமிளகாய் தூள் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உப்பு சேர்த்துறக்கூடாது ஏன்னா உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா தண்ணி விட்டுரும் நம்ம சப்பாத்தியில் வைக்கும்போது அந்த சப்பாத்தி மாவும் சேர்ந்து கசிஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும் அதனால் அப்போதைக்கு மட்டுமே நம்ம உப்பு சேர்த்துக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணால் இந்த கலவையை ஒரு பவுலில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேங்க அதாவது ஒரு சப்பாத்தியில் ஸ்டப் பண்ணுற மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுக்கடையில் நம்ம பிசஞ்ச மாவு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ அந்த மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்துட்டு உருட்டி நம்ம சப்பாத்திக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்டு தேய்ச்சிடலாம் அதாவது ரொட்டிக்கு தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்ச்சிக்கணும் ரொம்ப லேஸாக தேய்க்கக்கூடாது ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா விரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த தக்காளி வெங்காய கலவே அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சப்பாத்தியில் வந்து நம்ம ஸ்டப் பண்ணிக்கணுங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய்யோ ஆயிலோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் அந்த எண்ணெயை வந்து தடவி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளி கலவையை இதில் வச்சிடலாங்க சென்டரில் வச்சுட்டு கொஞ்சம் பரவி விட்டுக்குங்க ஓரப்பகுதியில் விட்டுட்டு இந்த மாதிரி சென்டரில் மட்டும் வச்சுக்குங்க இப்போ அந்த ஓரப்பகுதியில் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி மடிச்சுருங்க நாலு பக்கமே இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு மடிச்சுக்கணும் பாருங்க இந்த மாதிரி கரெக்டாக ஈவனாக வர்ற மாதிரி மடிச்சுக்கணும் நாலு பக்கத்துலேயுமே இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டு எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வராத படிக்கு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு கீழ்ப்பகுதியில் கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க கோதுமை மாவு போட்டுட்டு இந்த மாதிரி லேஸாக தேய்ச்சி விடுங்க உள்ளே இருக்க மசால் வந்து பிரிஞ்சு வராதபடிக்கு கரெக்டாக பார்த்து தேய்ச்சிக்கோங்க இப்போது இன்னொரு பக்கமும் பெரட்டி விட்டு கீழ்ப்பகுதியிலையும் கொஞ்சம் மாவு வச்சுருங்க மாவு போட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க போதும் இதுக்கு மேலே ரொம்ப பெருசாக விரிக்க வேண்டாங்க இதுதான் வந்து கரெக்டான சைஸாக இருக்கும் இப்போது இதை எடுத்து நம்ம வேறு தட்டில் வச்சிடலாங்க இப்போ அடுத்தடுத்த ரொட்டிகளையும் நம்ம இதே மாதிரி தேய்ச்சிட்டு வந்துடலாங்க கீழே மாவு போட்டுட்டு சப்பாத்தியில் இந்த மாதிரி விரிச்சிட்டு கொஞ்சம் நெய் அல்லது எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயம் தக்காளி கலவையை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க மசால் வந்து பிரிஞ்சு வராதபடிக்கு கொஞ்சம் கவனமாக தேய்ச்சிக்கோங்க நம்ம எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தோசைக்கல் வச்சு நம்ம போட போகிறோம் அதனால் நீங்கள் வந்து ஒரு ஒரு ரொட்டியாக தனித்தனி பிளேட்டில் வைங்க இப்போ நான் தோசைக்கல் வச்சுட்டு போட ஆரம்பிச்சிட்டேங்க எனக்கு வந்து அஞ்சு ரொட்டி அளவுக்கு கிடச்சிதுங்க இரநூறு கிராம் மாவுக்கு இப்போ வந்து நான் கொஞ்சம் நெய் விட்டு தான் இந்த ரொட்டிகளை சுட்டு எடுக்கிறேங்க அதே மாதிரி மேலே வந்து கொஞ்சம் ப்ரெஷில் கொஞ்சம் நெய்யோ ஆயிலோ அப்ளை பண்ணி விடுங்க அப்போ தான் அந்த மாவு வந்து நமக்கு மறைஞ்சிரும் பார்க்குறதுக்கு ரொட்டிகள் இந்த மாதிரி கிறிஸ்பாக நல்லா வருங்க இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷில் எண்ணெயோ நெய்யோ தடவி விடுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பூனோட பின்பகுதியில் எண்ணெயில் நினச்சிட்டு கொஞ்சம் தடவி விடுங்க அந்த மாவெல்லாம் கொஞ்சம் அப்படியே மறைஞ்சி போயிடும் இப்போ பாருங்கள் இப்போ நம்மளோட ரொட்டிகள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நம்ம சாதாரணமாக சப்பாத்தியே போடுறதுக்கு இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சல் ஒரு நாள் கொஞ்சம் வித்தியாசமாகவும் செய்யலாங்க ரொம்ப நல்லா வந்துச்சுங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு ரொட்டி வந்துச்சுங்க ஆளுக்கு ஒரு ரொட்டி வச்சுக்கிட்டு கூட வந்து ஆளுக்கு ஒரு சப்பாத்தி தான் போட்டுக்கிட்டோம் இப்போ பாருங்கள் உள்ளே நான் பிச்சு காட்டுறேன் இந்த ரொட்டிகளுக்கு உள்ளே இருக்க மசாலா எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்குங்க அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து இந்த ரொட்டி வேகிறதுக்குள்ளேயே வெந்துருச்சு இப்போ இதை நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பிரிச்சும் காட்டுறேன் பாருங்களேன் இதில் உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இந்த மசாலோடு சேர்த்து சாப்பிடும்போது இந்த ரொட்டிகள் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க இதை நம்ம சும்மாவே சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொத்தமல்லி சீரகம் பச்சை மிளகாய் அரைச்சிட்டு நம்ம தயிரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட ஆளு பரோட்டாவுக்கு தொட்டுக்க செய்வேன் இல்லைங்களா அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம் இப்போ நான் வந்து கொஞ்சம் எங்கள் வீட்டில் கார சட்னி தான் எங்கள் பொண்ணு அரைச்சிட்டு வந்தாங்க அதை வச்சு சாப்பிட்டேங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாதாரணமாக தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டா கூட இந்த ரொட்டி ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்